உக்ரைன் நாட்டில் சிக்கி தவிக்கும் மகனை மீட்டு தர மத்திய அரசு மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருச்சிகள் பெற்றோர் பேட்டி. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள கீழ முல்லை குடிக்கு தெருவைச் சேர்ந்தவர் சக்திவேல் விவசாயியான இவருக்கு மூன்று மகன்கள் உள்ளனர். இதில் கடைசி மகனான 23 வயதுடைய அஜித் என்பவர் உக்ரைன் நாட்டில் உள்ள டெர்னாபெல் ஹாஸ்டலில் தங்கி பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இறுதியாண்டு படித்து வருகிறார். இந்நிலையில் ரஷ்யா உக்ரைன் இடையே போர் மூண்டதை தொடர்ந்து பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இதில் சிக்கி தவிக்கும் தனது மகனை மட்டுமல்லாது அவருடன் சேர்ந்து படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் மீட்டு இந்தியாவிற்கு அழைத்து வர மத்திய அரசும் மாநில அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அஜித்தின் பெற்றோர் பேட்டியளித்தனர். அதில் தனது மகன் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு பேசும்போது அங்கு உள்ள போர் நிலவரம் மற்றும் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் குறித்து பேசினார். ஆனால் இன்று அவன் பேசுகையில் மிகுந்த பதற்றத்துடனே பேசினான் என்றும் ஆங்காங்கே குண்டு வெடித்து வருவதாகவும் ஹாஸ்டலை விட்டு வெளியேற முடியாத சூழலில் உள்ளதாகவும் அஜித் கூறியதாக பெற்றோர் தெரிவித்தனர். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு விமான டிக்கெட் 60,000 ரூபாய் என்றிருந்த நிலைகள் தற்போது 1,00,000 மேல் செலவாகும் என தெரிவிக்கிறார்கள். போர் நடப்பதால் தற்போது விமானங்கள் இல்லை எனவும் உக்ரைன் நாட்டில் சிக்கி தவிக்கும் மகன் மற்றும் அவருடன் படிக்கக்கூடிய சக மாணவர்களை மீட்டு இந்தியா அழைத்து வர மத்திய அரசும் மாநில அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். என் பேர் சக்திவேலு. நாங்கள் திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் தாலுகா கீழம்பலம் கிராமம். நான் வந்து ஒரு விவசாயி. எங்கள் அப்பா எனக்கு மூணு பசங்க. அதில் கடைசி பையன் பேர் அஜித். அவன் வந்து உக்ரைன் நாட்டுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்க போயிருக்கான். இப்போ கொரோனாவுக்கு வந்துட்டு திருப்பி இப்போ போய் 4 மாதம் ஆகுது. அது இன்னும் 3 மாதம்தான் படிப்பு இருக்குது. அதுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அங்கங்கே குண்டு வெடிக்குது, பயமாக இருக்குங்கிறான். கொண்டு வரத்துக்கு சரியான வசதி இல்லாமல் இருக்கும். அதனால் மத்திய அரசும் மாநில அரசும் எங்கள் பிள்ளைங்களையும் மற்ற மாணவர்களையும் இந்தியா திருப்பி தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பையன் உங்கள்கிட்ட பேசினாரா? பேசினாப்பில் நேற்றுக்கு சாயந்தரம் பேசினா அங்கங்கே குண்டு வெடிச்சு இருக்கு, சத்தம் கேட்குது. உக்ரைன் ஆளுங்கள்லாம் இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. கடைங்கள்லாம் சாத்தி இருக்குது. சாப்பாட்டுக்கு கொஞ்சம் இன்னும் 2-3 நாள் தான் வரும் அப்படின்னு பேசினா, சரி பார்த்துக்கலாம், அரசாங்கம் என்ன முடிவு இருக்குது அதை எடுக்கட்டும் அப்படின்னு பேசியிருக்கேன். சரின்னு அவங்க இருக்காங்க. ஹாஸ்டலில் அங்கே உக்ரைனில் டெர்னபிளில் இருக்கான். ஹாஸ்டலில் தான் அங்கே தங்கியிருக்கான். அவருக்கு அங்கே பாதுகாப்பாக இருக்கிறாரா? ஹாஸ்டலை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களாம். அதனால் அவங்க ஏதோ ஸ்கூல் இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்கான். ஆனால் வந்து பதட்டமாக இருக்கிறாங்க. எவ்வளவு மத்திய அரசும் மாநில அரசும் மனசு வச்சு எவ்வளோ சீக்கிரம் அங்கே உள்ள மாணவர்களை தவிக்கிற மாணவர்களை நம்ம இந்தியா கொண்டு வரும்படி மிக தாழ்மையுடன் பெற்றோர் சேவை கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.